ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ்வளோ பெரிய மொரட்டு பார்சலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் தான் சிண்டு ஃபேமிலிக்கு ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னன்றதை போய் பார்க்கலாமா? வாங்க. எங்கள் வீட்டில் யாருமே காணும். ஆண்டி, ஆண்டி, அங்கிள், ஆண்டி, பாப்பா, உள்ளவா, அது வரேன். ஆண்டி, பாப்பா வேலை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாப்பா வேலை, கையில என்ன பொருளே? உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே சேர்த்து ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ, சூப்பரா இருக்கு. பாருங்களேங்க, நமக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் பையன். என்னது இது? அது நீங்களே கண்டுபிடிங்க. கேரம் போர்டு? இல்லை இல்லை இல்லை, இது செஸ் போர்டு. அப்படியே ஒன்று போடு. செஸ் போர்டு இவ்வளோ பெருசாக இருக்கும். என்னங்க நீங்க? இது பிளாக் போர்டு. இல்லை சிண்டு, ம், நீயே ஓப்பன் பண்ணுப்பா. சூப்பரா இருக்குங்க. நான் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கேன். நான் பாருங்க, வெள்ளை வேஷ்டியை கட்டின்னு சும்மா மாசா இருக்கண்டி முறுக்கு மீசை வச்சுக்கின்னு. தம்பி வேலு, அத கொஞ்சம் கொடுப்பா. இதுவா? இந்தாங்க, சும்மா போர் அடிக்கும் போது பபுள்ஸ் வச்சுன்னு. அதை கொடுங்க. அந்த குழந்தை எவ்வளோ அழகாக நமக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறான், அதை பாராட்டுறதுக்கு துப்பு இல்லை. பபுள்ஸ் உடைக்க போகிறேன்றீங்க? ஆமாம், இவ்வளோ சூப்பராக இருக்கு, எங்கே வாங்கினேன் இதை? இதுவும் அங்கிள், பேப்பர் வேப்பர்ஸில் வாங்கினேன் அங்கிள். ஓ, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே பேப்பர் வேப்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உடனே ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் பேப்பர் வேப்பர்ஸ், இந்த ஒண்டர்ஃபுல் கிஃப்ட் அன் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.